ஜெய ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ குபேரவீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் நவகிரக கோட்டை ஐஸ்வர்ய க்ஷேத்திரத்திலே ஆஷாட நவராத்திரி முன்னிட்டு ஆஷாட நவராத்திரியிலே ஐந்தாவது தினமாகிய பஞ்சமி திதியிலே வாராகி அம்பாளுக்கு விசேஷமான நாள் இந்த நாள். இந்த நாளிலே நமது ஆலயத்தில் இருக்கக்கூடிய அஷ்டபுஜ வராகி தேவி இந்த வராகி அம்பாளுக்காக இன்றைய தினம் பஞ்சமி திதி முன்னிட்டு சிறப்பு பூஜை, கலச பூஜை, ஹோமம், மூலிகை ஹோமங்கள், மகாபூர்ணாகுதி, இந்த பூர்ணாகுதி முடிஞ்சு அபிஷேகம், அம்பாளுக்கு அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனார்த்திற்கு அதுக்காக யாகசாலை, கலசங்கள், பூஜை பொருள்லாம் யாகசாலை அலங்காரம் செய்து இப்பொழுது ஹோமமானது துவங்கி இருக்கின்றது. இந்த நேரத்திலே பக்தர்கள் அனைவருக்காகவும் இந்த வராகி அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும். இந்த வராகி அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே அவரவர்கள் வேண்டக்கூடிய பிரார்த்தனைகள்லாம் கைகூடி அன்னையோடைய ஆசீர்வாதத்தினாலே நினைச்ச காரியங்கள்லாம் கைகூடி வரணும். நிலம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரணும். வழக்குகள் இதெல்லாம் வந்து வழக்குகள் இருந்தால் அதில் வெற்றிகள் உண்டாகணும். கடன் தொல்லைகள், எதிரி உபாதைகள் இதெல்லாம் நிவர்த்தியாகணும் அப்படின்ற முறையில் அம்பாளுக்கு சிறப்பான முறையில் புஷ்ப மாலை, புதிய புடவை, பாவாடை, வித்திரைப்பாக்கு, பழம், தேங்காய், உதிரி புஷ்பங்கள், மாலை, சக்கர பொங்கல் நிவேத்தியம், பால், பன்னீர், மஞ்சள், சந்தனம், இளநீர் போன்ற திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது. இப்பொழுது துவங்கி நடைபெற இருக்கின்றது. இந்த வளர்பிறை பஞ்சமி தினத்திலே, அதுவும் ஆஷாட நவராத்திரிலே வாராகி அம்பாள் வழிபாடு செய்தோம்னா நம்மளுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் கைகூடி வரும். இங்கு பிரம்மாண்டமான முறையில் 5 அடி உயரத்தில் மேலே சிற்ப ரூபமாக வாராகி அம்பாளும், அந்த வாராகி அம்பாளுடைய பாதத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு திருவாசியை எப்படி சொல்வார்கள், பிரபாவளிக்குள்ளே கருங்கல் ரூபமாகவும் அம்பாள் இருக்கா. அனைவருக்கும் வராகி அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்கின்றோம்.